ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கவனும் கல்லும் என்கின்ற ஒரு மகாபெரிய ஒரு தலைப்பின் கீழாக கடைசி கால யுத்த நிலைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் ஊடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது இது ஆவிக்குரிய பிரகாரமாய் எழுப்பப்படக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்பினால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே சரியான காரியங்களின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகிறது. இந்த யுத்தம் நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தத்தைப் போல அல்ல. இந்த யுத்தம் மாம்சீகமான காரியங்களை கடந்து ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்ப துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய ரீதியாக காணப்படக்கூடிய இந்த யுத்தத்திலே பெரிய வெற்றியான காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசுனுடைய வாழ்க்கையிலே அநேகம் விதமான யுத்தங்களின் ஊடாக, குறிப்பாக ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய யுத்தங்களின் ஊடாக இயேசு கிறிஸ்து கடந்து போன பொழுது எந்த விதமான மாம்சீகமான காரியங்களையும் அவர் மெய்யாகவே ஆசரியாமல் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை பெற்றுக்கொண்டதாக வேத சத்திய எழுத்துக்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த யுத்தத்திற்கு தகுதியான ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பல விதமான ஆயத்தங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வழியாக பார்த்து கொண்டு வந்தோம். தகுதியான காரியங்கள் யாவற்றையும் தரம் பிரிக்கக்கூடிய அனுபவங்கள், பலவீனமானவைகளை பலப்படுத்தக்கூடிய அனுபவங்கள், இப்படி பல திறப்பட்ட காரியங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த யுத்தம் சரியான வெற்றியின் ஊடாக கடந்து போக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பிரதானமான ஆயத்தம் என்ன என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18:34 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 18:34 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். வெண்கல வில்லும் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, என்னுடைய புயங்களினால் வளையும்படி என் கைகளை, என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார், யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல நம்முடைய கரங்களை கர்த்தராக தேவன் பழக்குவிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க துவங்கினால்தான் இந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல கர்த்தராக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்கிறது ஒரு முறை நாம் கடந்து போனதை போல அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போக முடிகிறது இல்லை. ஆண்டவராக தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வேத வாக்கியம் நல்ல ஒரு காரியத்தை இவ்விதமாய் நமக்கு சொல்கிறது. அவர்கள் அறியாத புதிய வழியிலே அவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். ஒவ்வொருவனையும் ஆண்டவராக தேவன் நடத்தி கொண்டு போகக்கூடிய விதம் ஒரே மாதிரியாக ஆண்டவராக தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகிற அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்களை கர்த்தர் உருவாக்கி தரக்கூடியவராய் இருக்கிறதுனாலே இந்த யுத்தத்திலே நீங்களும் நானும் சரிவர செயலாக்க வேண்டுமென்றால் இந்த காலத்திற்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் நம்முடைய கைகளிலே எப்படி வர வேண்டும், இந்த காலத்திற்குரிய யுத்தத்திற்குரிய அணுகுமுறை என்றால் என்ன, இந்த காலத்திலே யுத்தத்தை என்ன விதமான வியூகத்திலே நீங்களும் நானும் செய்து தீர்க்க வேண்டும், இந்த காலத்திலே நடைபெறக்கூடிய யுத்தத்தினுடைய தன்மைகள் முகாந்திரங்கள் எப்படிப்பட்டவைகள், இதிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிறதை தேவன் உங்களுக்கும் எனக்கும் பழக்கப்படுத்தாது இருக்கிறது உண்டானால் இந்த யுத்தத்தை செயல்படுத்த நம்மால் ஆகிறது இல்லை. பக்தனாகிய தாவீது சொல்கின்றார், அந்த காலத்திலே வெண்கல வெல்லும் என்னுடைய புயத்தினால் வளையும்படி என் கைகளை அவரே யுத்தத்திற்கு பழக்க வைக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இதுக்கு முன்பதாக வரைக்கும் நடந்த அநேக விதமான மக்களுடைய யுத்தத்தை போல தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே யுத்தத்தின் ஊடாக கடந்து போகல. தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, ஆடுகளின் பின்பதாக அலைந்து போனவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இறுதியாக கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்கின்றார், அநேகருடைய இரத்தத்தை நீ சிந்தினபடியினால் என் ஆலயத்தை கட்டக்கூடிய பணியை நான் உன்னுடைய கைகளிலே தராமல் உன்னுடைய குமாரனுடைய கைகளிலே நான் தரப்போகின்றேன். இந்த யுத்தத்தையே அறியாதிருக்கக்கூடிய தாவீதுக்கு யுத்தத்தை பழக்குவித்தது யார் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய கரங்கள் என்று நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலத்திலும் கூட நம்முடைய கரங்களும் ஆண்டவனாகிய தேவனால் பழக்குவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் ஊடாக கடந்து போக வேண்டிய முடியும் என்று ஆண்டவன் நமக்கு சொல்கின்றார். இது என்ன கர்த்தர்
கர்த்தர் நம்முடைய கரங்களை பழக்குவிக்கக்கூடிய அனுபவம் என்றால் என்ன? எதை நோக்கி ஆண்டவராக தேவன் நம்மை அழைத்து கொண்டு போக போகின்றார்? என்ன விதமான பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யுத்தத்தினுடைய நேரத்திலே காணப்பட வேண்டும்? சில காரியங்களை ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 14:15-16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. யாத்திராகமம் 14:15-16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லு. நீ உன்னுடைய கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து போவார்கள். கர்த்தராகிய தேவனை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரை முறையிட்டார்கள். மோசேயை நோக்கி இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேர் முறையிட துவங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எகிப்து நாட்டிலே கல்லறிகள் இல்லை என்பதற்காகவா இந்த வனாந்திர வெளியிலே எங்களை மெய்யாகவே அடக்கம் பண்ணும் முகாந்திரமாக அழைத்து கொண்டு வந்தேர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் பேசி கல்லறியும்படியான காரியங்களை உருவாக்க துவங்கினார்கள். மோசே என்கின்ற பக்தன் ஆண்டவராக தேவனை நோக்கி அபயமிட துவங்கினான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் சொன்ன வார்த்தையின்படி நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். இந்த ஜனங்களுக்கு நான் நடத்தக்கூடிய வழிமுறைகள் நான் இன்னும் அறியாதிருக்கிறது. ஆண்டவராக தேவன், நீர் உம்முடைய கரங்களை நீட்டு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தராக தேவனை நோக்கி மோசே முறையிட்ட பொழுது தேவன் அவனை பார்த்து நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் சொல்லுகின்றார், நீ ஏன் என்னிடத்திலே கேட்கின்றாய்? நான் தான் உன்னுடைய கைகளிலே அதிகாரத்தை தந்திருக்கிறேனே, வல்லமையை தந்திருக்கிறேனே. உன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோலிலே என் அபிஷேகத்தை வல்லமைகளை தந்ததை நீ உன்னுடைய கண்களினால் கண்டாயே. ஒரு முறை அந்த கோலை நீ தரையிலே போட்ட பொழுது அந்த கோல் சர்ப்பமாக மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த சர்ப்பத்தை நீ அதனுடைய வாளை பிடித்த பொழுது மீண்டும் அது உன்னுடைய கரங்களிலே கோலாக மாற்றப்பட்டதை. இத்தனை பெரிய அதிசயமான காரியங்களை உன் கோல்களினால் நான் செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை உன்னுடைய கண்களினால் நீ காண துவங்க ஆரம்பித்தாயே. ஆண்டவராக தேவன் மீண்டும் மோசேயை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார், இந்த பார்வோனின் மேலே நான் உனக்கு அதிகாரத்தை தந்தேன். ஒருவனுடைய நாவும் உனக்கு விரோதமாய் பேசுகிறது இல்லை. ஒருவனும் தன்னுடைய நாவை உனக்கு விரோதமாக பயன்படுத்த முடியாத காரியங்களை நான் உண்டாக்கினேன். நான் இந்த பார்வோனுக்கு மேலாக உன்னை தேவனாக உண்டாக்கினேன் என்று ஆண்டவராக நான் உனக்கு வாக்கு பண்ணவில்லையா? பின்னும் ஏன் மோசே நீ என்னை நோக்கி முறையிட துவங்குகின்றாய்? உன் கையில் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். முதல் காரியம், தேவன் உன்னையும் என்னையும் எப்படி பயன்படுத்துகின்றார்? நம் கைகளிலே கர்த்தர் அதிகாரங்களை தந்திருக்கின்றார், வல்லமைகளை தந்திருக்கின்றார். சாத்தானை கண்டு பயம் கொள்ள வேண்டிய அனுபவம் உங்கள் அனுபவமும் என்னுடைய அனுபவமும் இல்லை. உங்களையும் என்னையும் காணக்கூடிய சாத்தான் தான் நம்முடைய முகத்தை காணும்போது விலகி ஓட வேண்டியது அவசியம். உங்களையும் என்னையும் காணக்கூடிய சாத்தான், ஐயோ இவனுக்கு முன்பதாக நான் நிற்கிறது எப்படி? இவனோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. இவன் கைகளிலே தேவன் அதிகார வல்லமைகளை தந்திருக்கிறார். இவனை நான் எதிர்க்கிறது எப்படி? இவனுடைய கரங்களிலே எல்லா விதமான ஆளுமையின் சத்துவம் அவனுடைய கரங்களிலே வந்திருக்கிறது. இவனை நான் தோற்கடிக்கிறது எப்படி என்று சொல்லக்கூடிய சாத்தான் தான் உன்னையும் என்னையும் கண்டு விலகி விலக வேண்டுமே தவிர, நீயும் நானும் இந்த பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை குறித்து அச்சமடைய வேண்டியது என்ன? கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பேச துவங்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய அதிகாரத்தின் தன்மைகளை மறந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம், நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், சாத்தான் இனி இந்த உலகத்தின் மேல் நிலையாய் நிலைத்திருக்கிறது எப்படி? சாத்தானுடைய சத்துவமும் வல்லமையும் இந்த உலகத்தின் மேல் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்கள் இனி அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது எப்படி? உன்னுடைய ஆளுமையின் திறனை, உன்னுடைய ஆளுமையின் சக்தியை, உன் மேலே ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் முறைமைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே புரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த சாத்தான் இருந்த இடம் தெரியாமல் விலகி ஓடிப்போய்த்தான் தீர வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், முதல் காரியம் நம் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது.
மோட்சப்படையானம் என்று அழைக்கப்படக்கூடிய புஸ்தகத்திலே இவ்விதமான ஒரு காரியத்தை நான் வாசித்தது உண்டு. அதாவது ஆங்கிலத்தில் த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்று சொல்லுவார்கள். அந்த புஸ்தகத்தில் கிறிஸ்தியான் என்கின்ற மனிதன் மோட்சப்பட்டணத்தை நோக்கி கடந்து போகின்றான். போகக்கூடிய வழியிலே ஒரு இடத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய அவன் வழி தடுமாறி வேறொரு மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகிறான். அந்த வழி ரொம்ப பசுமையான புல் தரைகள் நிறைந்த ஒரு பாதை. அந்த பாதைக்கு பக்கத்தில் பார்த்தா செழிப்பான நீரோட்டம். அது மட்டும் இல்லாமல் எங்கும் அங்கும் பழ மரங்கள். இவன் போகக்கூடிய அந்த மோட்ச பிரயாணத்திற்கு போகக்கூடிய வழியும் இன்னும் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பிரயாணி பார்க்கின்றான், மோட்ச பிரயாணம் போகக்கூடிய கிறிஸ்தியான் பார்க்கின்றார், ரெண்டு வழியும் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கு. இந்த வழியில் கரடும் அநேகம் கற்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாதையிலே நடக்கிறதை காட்டிலும் நான் ஏன் இந்த பஞ்சமத்துக்கு ஒப்பாய் காணப்படக்கூடிய இந்த புல்தரைகளின் மேல் நடந்து போகக்கூடாது? வழி தப்புகிறதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லையே, சந்தர்ப்பம் இல்லையே. ஆகவே இந்த மார்க்கத்திலே கடந்து போகலாம் என்று சொல்லி கிறிஸ்தியான் அந்த மோட்சப்பிரயாண வழியை விட்டு விலகி இந்த பசுமை நிறைந்த புற்களின் மேலே நடந்து போக ஆரம்பிக்கின்றான். நடந்த காரியம் என்ன? கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த பசுமையான காரியங்களையும் தோட்டங்களையும் பழமரங்களையும் திரும்பி பார்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு மனிதனை திடீரென்று சொல்லி ஒரு அரக்கன் ஒருவன் பிடித்து கொண்டான். அந்த அரக்கனுக்கு பெயர் அகோர பயங்கர ராட்சதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அவன் பிடித்து கொள்ளக்கூடிய அவனை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சு போட்டான். ஜெயிலில் பார்த்தா எல்லா இடங்களிலும் எலும்பு கூடுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ கேட்குறான், இதெல்லாம் யார்? இந்த மாதிரி வழி பிரயாணத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களை தின்னும் பழக்கம் என்னுடைய பழக்கம். ஆகவே உன்னை நாளைய தினம் நான் விருந்தாக்கி கொள்ளப் போகின்றேன். அநேக நாட்கள் சென்று போனது, இந்த பிரயாண வழியிலே யாருமே வரலை. இத்தனை நாட்கள் காத்திருந்ததற்கு நல்ல ஒரு விலையாக நீ இந்த நாளிலே வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறாய். ஆகவே நாளைய தினம் உன்னை நாங்கள் கொலை செய்து மெய்யாகவே எங்களுடைய வயிற்றுக்கு உரிய ஆகாரமாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. மோட்ச பிரயாணியாக காணப்படக்கூடிய கிறிஸ்தியான் பயந்து போனான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த காரியங்களில் நின்று நான் மீட்கப்படுகிறது எப்படி? இந்த வழிகளை விட்டு விலகாமல் நான் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவன் மெய்யாகவே தன்னுடைய மனதின் ஆழத்திற்குள்ளாக புலம்ப துவங்க ஆரம்பிக்கின்றான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இரவு நேரம் ஆக்கப்பட்டு போனது. அந்த இரவு நேரத்தில் திடீரென்று சொல்லி சுவிசேஷகர் என்று அழைக்கப்படக்கூடிய வழி பிரயாணிகளுக்கு வழி காண்பிக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, நீ இத்தனை சீக்கிரமாக இந்த வழியை விட்டு விலகி போனது என்ன? ஐயா, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாத ஒரு ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான பெரிய ஒரு தப்பிதமான ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேன். எப்படியாகிலும் இந்த ஒரு குகையை விட்டு நான் விலகி வர வேண்டும். இதற்குத்தான் உன்னுடைய கரங்களிலே வழிமுறைகள் உண்டே. ஐயோ, என் கையில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இந்த வெறும் அந்த 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 தோல் சுருள் மட்டும்தான் என்னுடைய கைகளில் இருக்கிறது. நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? அந்த கிறிஸ்தியானை பார்க்கக்கூடிய அந்த சுவிசேஷகன் சொல்லுகின்றார், உன்னுடைய இடையை நீ சற்று தொட்டுப்பார். அங்கே ஒரு பெரிய அநேகம் சாவி குத்துகள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பவுன்சம் உன்னுடைய கரங்களில் நான் கொடுத்த அந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது, அதை நீ பார் என்று சொல்லி பார்த்த பொழுது இடைக்கட்சியை அவன் தொட்டு பார்த்து, ஆமாம், நிறைய சாவி இருக்கிறது. இந்த சாவிகளிலே எந்த சாவியை போட்டாலும் நீ அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதவுனுடைய பூட்டை திறக்க உன்னால் ஆகும். நீ உன்னுடைய மனதை ஒருமனப்படுத்தி அந்த சாவியின் மேல் உன்னுடைய கவனத்தை வைத்து நீ திறக்கிறது உண்டானால் இந்த பூட்டை திறந்து வெளியே வர முடியும் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய மனதிலே தியானத்தோடு கூட உட்கார்ந்து சாவியை கொண்டு போய் பூட்டின் பக்கத்தில் வைக்கக்கூடிய நேரத்திலே பூட்டு அப்படியே திறந்து அந்த மனிதன் ஒரே ஓட்டமாய் வெளியே ஓடி வருகின்றான். இதை நான் எதற்கு சொல்கின்றேன்? நம்ம கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரே, நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் இந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? இந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அனுபவம் எப்படி? இந்த காரியங்களிலே மகாபெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களை பெறுகிறது எப்படி? இந்த யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது எப்படி என்று சொல்லி நீயும் நானும் திகைக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. இந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெறக்கூடிய அதிகாரத்தை தேவன் ஏற்கனவே நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இந்த அதிகாரங்கள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாரத்தோடு கூடத்தான் உன்னை என்னையும் யுத்தத்திற்கு ஆண்டவராக தேவன் அனுமதிக்கின்றார். இந்த பழக்கமிக்கக்கூடிய கர்த்தர் எதை உன்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தும்படியான காரியங்களை தூண்ட ஆரம்பிக்கிறார் தெரியுமா? உன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர் நினைவுபடுத்த ஆரம்பிக்கின்றார். நான் இத்தனை காரியங்களை உன் கையில் தந்திருக்கிறேன். உன்னால் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் உன் கையில் இருக்கிறது. உலகத்தை மோசம் போக்கும் சாத்தானை நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரம் உன் கையில் கொடுத்திருக்கிறேன். உலகத்திலே காணப்படக்கூடிய இயற்கையின் பேரழிவுகளை
தகர்க்கக்கூடிய அதிகாரத்துவம் கையில் மெய்யாகவே நான் தந்திருக்கிறேன். எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரங்களை நான் உன் கரங்களிலே தந்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்களின் நிலைகளை பாருங்கள். மோசே என்கின்ற மனிதன் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தரை சந்திக்கக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு எலியா என்கிற மனிதன் தனி ஒருவனாய் நின்று 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்று கர்த்தரே தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பிக்கும் அந்த ஒரு அதிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்து காண்பித்தார். யோசுவா என்கின்ற மனிதன் கிபியோனின் மேலும் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த இயற்கையின் மேலே அதிகாரங்களை பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். இன்னும் நான் என்ன சொல்ல வேண்டும், இன்னும் அநேகம் விதமான பரிசுத்த வான்கள் தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்த துவங்க ஆரம்பித்ததினாலே பெரிய வெற்றிகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கின்றார், அந்தந்த காலத்திலே காணப்பட்ட மக்களுக்கு அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற அதிகாரத்தை மட்டும் நான் தந்தேன், ஆனால் இன்றைக்கோ ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நான் உன் கைகளிலே தந்திருக்கிறேன். எல்லா காரியங்களையும் செயல்படுத்த, எல்லா காரியங்களையும் ஜெயிக்க, எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள, இயற்கை என்றால் இயற்கையிலும் நீ ஜெயத்தை பெறலாம், சாத்தான் என்றால் சாத்தானிலும் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், சூழ்நிலைகளை மாறப்பட வேண்டும் என்றால் அங்கும் உன்னுடைய சத்துவத்தை பயன்படுத்த முடியும். சகல காரியங்களையும் அடக்கி ஆளும் அதிகாரமும் வல்லமையும் நான் உன் கைகளிலே கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் உன் கைகளை பழக்குவிக்கின்றார். இதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடலை பார்த்து மக்கள் பயப்படலாம், கடலை பார்த்து ஜனங்கள் பயப்படலாம், பார்வோனின் சேனையை பார்க்கக்கூடிய எல்லா இஸ்ரவேல் மக்களும் மெய்யாகவே பயப்பட ஆரம்பிக்கலாம். ஆனால் அதிகாரம் பெற்று நீயும் நானும் ஒரு காலம் பயப்படக்கூடாது. கடல் உன்னை என்ன செய்ய முடியும், பார்வோனுடைய சேனை உன்னை என்ன செய்ய முடியும்? இவைகளை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தான் நான் உன்னுடைய கைகளிலே தந்திருக்கிறேன். மோசேயை பார்த்து பேசக்கூடிய கர்த்தர் அதைத்தான் வலியுறுத்தி பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், மக்கள் பயப்படலாம், மக்களுக்கு தெரியாது, இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பயப்படலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பற்றி தெரியாது. ஆனால் அதிகாரத்தை புரிந்து கொள்ள நீ ஏன் என்னை நோக்கி மீண்டும் ஒரு முறை முறையிட துவங்குகின்றாய்? இந்த அதிகாரமும் வல்லமையும் என்றோ உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டாயிற்று, என்றோ இந்த சமுத்திரத்தை பிளக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் உன் கையில் கொடுத்துட்டேன், இப்பொழுது நீ ஏன் என்னை நோக்கி முறையிட வேண்டும்? இதே தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை பழக்குவிக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், எல்லா சூழ்நிலைகளையும் மாறப்படக்கூடிய அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசத்திலே இந்த நாட்களிலே பயமுறுத்தக்கூடிய கொரோனாவை மாற்ற முடியுமா? கட்டாயம் மாற்ற முடியும். இந்த தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்ற முடியுமா? கட்டாயம் மாற்ற முடியும். இந்த தேசத்திலே வந்திருக்கக்கூடிய சாத்தானின் அதிகாரத்தை ஜெயிக்க முடியுமா? கட்டாயம் முடியும். ஏனென்றால் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராக தேவன் உன் கைகளிலும் என் கைகளிலும் தந்திருக்கும் பொழுது இனியும் நீங்களும் நானும் திகைத்து போகக்கூடிய காரணம் என்ன என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாரமும் வல்லமையும் உன் கரங்களிலே கொடுக்கப்பட்டாயிற்று, மகிமையும் சத்துவமும் உன் கரங்களிலே கொடுக்கப்பட்டாயிற்று. சாத்தானை குறித்து அநேக விதமான ஜனங்கள் பேசுகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து தரையை நோக்கி விழுகிறது நான் பார்த்தேன். இயேசு அந்த சாத்தானுடைய விழுகையை குறித்து பயமடைய துவங்கினாலே இல்லை. அங்கு ஏரோது என்கின்ற மனிதன் உம்மை கொலை செய்யும்படி வகை தேட ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி சில ரூமர்கள் இயேசுவுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட பொழுது இயேசு அவைகளை கேட்க, ஆண்டவராக தேவன் கேட்கக்கூடிய கர்த்தர் அவைகளை குறித்து பயமடைந்தாரா பாருங்கள், இல்லை. காரணம், அதிகாரம் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது எதை பற்றி நான் அச்சப்பட வேண்டும், எதை பற்றி நான் நடுக்கம் கொள்ள வேண்டும்? இந்த அதிகாரமும் சத்துவமும் வராதிருக்கக்கூடிய வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் பயம் இருக்க வேண்டும். சவுல் வாழ்ந்த காலத்தில் அதிகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டயங்கள் கூறாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காணப்பட ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அவர்களை அறியாத திகில், அவங்க யோசித்தாங்க, இந்த சவுலினுடைய கையிலும் யோனத்தானுடைய கையிலுமே அல்லாமல் வேறு யாருடைய கையிலும் மெய்யாகவே மெய்யாகவே கூறாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டை யாருடைய கையிலும் இல்லை. யுத்தம் நெருக்கி வரக்கூடிய நேரம், பெலிஸ்திய ஜனங்கள் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நேரம். இப்பொழுது சவுலினுடைய மனமும் யோனத்தானுடைய மனமும் பரிதபிக்க துவங்க ஆரம்பித்தது. காரணம், ரெண்டு பேருடைய கைகளை தவிர யாருடைய கைகளிலும் ஆயத்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கின்றார், எல்லா அதிகாரத்தையும் உன் கையில் கொடுத்திருக்கிறேன், உன் இருதயம் ஏன் துவள வேண்டும், உன் இருதயம் ஏன் பயம் கொள்ள வேண்டும், உன் இருதயம் ஏன் சூழ்நிலைகளை கண்டு அச்சம் கொள்ள வேண்டும்? இவைகளை ஜெயிக்கும் வல்லமையும் அதிகாரமும் உன் கையிலே ஏற்கனவே நான் கொடுத்தாயிற்று.
இவைகளை நீ பயன்படுத்தாமல் இன்னும் இந்த அதிகாரத்தை முடக்கி வைத்திருக்கிறது என்ன என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் நம்முடைய கைகளை எப்படி பழக்க வைக்கிறார் பாருங்கள். அதிகாரத்தை பற்றிதான அறிவுள்ளவனாய், அதிகாரத்தை பற்றிதான உணர்வுள்ளவனாய், அதிகாரத்தை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடிய ஒரு சத்துவம் பெற்றவனாய் நீயும் நானும் முதல் காரியம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த அதிகாரமும் வல்லமையும் பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இனி சூழ்நிலைகளை குறித்து அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலைகள் தான் உங்களை பார்த்து பயம் கொள்ள வேண்டும். சாத்தானை குறித்து இனி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சாத்தானை ஜெயிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டால் சாத்தான் உங்களை பார்த்து நடுக்கம் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். முதல் ஆயத்தம், தேவன் நம்முடைய கைகளை மெய்யாகவே பழக்க வைக்கக்கூடிய முதல் ஆயத்தம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், உன் அதிகாரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை ஆண்டவராக தேவன் உனக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது அதிகாரத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:6 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:6 வாசிக்க கேளுங்கள். தங்கள் கையால் அள்ளி, தங்களுடைய கைகளினால் அள்ளி, தங்கள் வாய்க்கு எடுத்து, தங்களுடைய வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம், நக்கிக் கொண்டவர்களுடைய இலக்கம் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். கர்த்தராகிய தேவன் கிதியோனுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டளை ஒன்றை தருகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், மீதியானிய சேனைகள் எல்லாவற்றையும் கைகளிலே தந்திருக்கிறேன், இந்த மீதியானியரை அதமாக்கக்கூடிய பொறுப்பு உன் பொறுப்பு கிதியோனே. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை ஜனங்கள் சகல இஸ்ரவேலுக்கு முன்பதாக அறிவிக்க துவங்குகின்றார். நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க. நாங்களும் இந்த மீதியான ஜனங்களால் மெய்யாகவே சிறுமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊழாக நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆகவே இந்த மீதியானிய ஜனங்களை கொல்லக்கூடிய பொறுப்பை கர்த்தருடைய கரங்களிலே தந்திருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டது எங்களுக்கு மிகுந்த பரவசம். ஆகவே நாங்களும் உம்மோடு கூட யுத்தத்திற்குள் வருகின்றோம். யுத்தத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. உடனே கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், கிதியோனே, உன் கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப பேராக இருக்கிறாங்க. இந்த ரொம்ப பேரோடு கூட வைத்துக் கொண்டு நான் யுத்தங்களை செய்கிறது உண்டானால் ஜனங்கள் சொல்வார்கள், இது கர்த்தராகிய தேவன் செய்த யுத்தம் அல்ல, நம்ம இத்தனை பேர் வந்ததுனால மீதியானிய படையை நாம் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க. ஆகவே இந்த ஜனங்களை நீ வேறு பிரிக்க வேண்டியது அவசியம். வேறு பிரிக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் பேரை, ஏறக்குறைய 300 பேரை மட்டும் ஆண்டவராகிய தேவன் செலக்ட் பண்ணுகின்றார். இவங்க போதும், இவங்களை வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இந்த 300 பேரை கிதியோனுடைய கண்கள் பார்க்கிறது. மீதியானிய படையும் கிதியோனுடைய கண்கள் பார்க்கிறது. அவர்கள் லட்சக்கணக்கான மக்களாய், திரள் சேனையாய், அவர்கள் இங்கும் அங்கும் பவுஞ்சாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. இங்க இவரு கூட இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறாங்க, 300 பேர். இந்த 300 பேரை வைத்துக் கொண்டு நான் எப்படி காரியங்களை செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலவீனம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். இந்த காரியங்களை செய்ய இத்தனை பேரே அதிகம். உன் ஒருவனை கொண்டே இந்த மீதியான படைகள் அத்தனையும் சங்கரிக்க என்னால் ஆகும் என்றாலும் கூட உன்னுடைய மனம் பயமுள்ள ஒரு மனமாக இருக்கிறதுனாலே இந்த 300 பேரை உன்னோடு கூட அழைத்து கொண்டு போ. நீ போகக்கூடிய நேரத்திலே மீதியான படைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நீ செய்யாது இருக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய நானே யுத்தங்களை செய்யப்போகிறேன். பயத்தோடும் நடக்கத்தோடும் கூட கிதியோன் கடந்து போய் நிற்க ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த படை வீரர்கள் 300 பேரை பார்த்து அவர் பேசுகின்றார், உன்னுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய தீவட்டியை மாற்றி படியுங்கள், அதன் பின்பதாக உங்களுடைய தீவட்டியை உயர்த்தி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி உங்கள் கைகளிலே வைத்திருக்கக்கூடிய பானையை கீழே போட்டு உடையுங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இது எப்படி நம்ப முடியும்? ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே கிதியோன் என்கின்ற மனிதன் இந்த காரியங்களை செய்த மாத்திரத்திலே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மீதியான படைகள் அத்தனை பேரும் சிதறி தெரித்து ஓடப்போக ஆரம்பித்தாங்க. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஏதோ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை அறியக்கூடிய மீதியான ஜனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் தாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்து அந்த இடத்தில் 2-2 பேராக சேர்ந்து போகாது இருக்கக்கூடிய அளவிற்கு ஒட்டு மொத்த மீதியான படைகளும் தெரித்து ஓட துவங்க ஆரம்பித்தது. அப்படின்னா இரண்டாவது காரியம், கர்த்தராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேசுகிறார்? வேதம் சொல்கிறது, உன்னுடைய பலவீரத்தை பலப்படுத்த அவரால் ஆகும்.
அந்த கிதியோன் பலவீனம் உள்ளவன் தான். அந்த பலவீனத்திலே அவருடைய பலத்தை பயன்படுத்தி அவரை அவருடைய பலத்தினால் அவனை பலப்படுத்த ஆண்டவராக தேவன் எப்படி சித்தம் கொண்டாரோ இதே கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். இப்பொழுது உலக அரங்கத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை, தனி ஒருவனாய் நீ நின்று என்ன காரியத்தை செய்ய முடியும்? தேசமே கைகளை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்பதான் இரண்டாவது வேவ் என்று அழைக்கப்படக்கூடிய செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா நம்முடைய இந்திய நாட்டை தாக்க துவங்கிற்று. ஏராளமான மக்கள் மகாபெரிய மரண ஆக்கிரியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலை, ஏராளமான மக்களுடைய மரண ஓலங்களை தேச அரங்கம் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் கேட்க துவங்கினோம். லாக்டவுன் போட்டாங்க, இங்கு என்ன காரியத்தை செய்ய முடியும்? ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து போகக்கூடிய நிலை, மருத்துவமனைகள் நிரம்பி வழியக்கூடிய நிலை, ஆம்புலன்ஸ்லேயே ஜனங்களுடைய உயிர் போகக்கூடிய பரிதாபமான நிலை, சில இடங்களில் அதாவது இறந்து போன மக்களை புதைக்க முடியாமல் அரைகுறையாய் புதைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் அங்கு அதாவது அந்த எரியூட்டக்கூடிய மயானத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் மாதத்திற்கு ஒரு முறை, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, அல்லது ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை, அல்லது வருஷத்திற்கு மூன்று முறை இப்படி பிரேதங்களுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டு வந்தோம். ஆனால் தற்போதைய நிலையிலே ஒவ்வொரு நாளும் 2000-3000 பிரேதங்களை நாங்கள் இருக்கிறது எப்படி? நாங்கள் புதைக்கிறது எப்படி? அவர்கள் மெய்யாகவே திகைத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்திலே நிற்க எங்களால் முடியல. சாவினுடைய விளிம்பு, சாவினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக தேசத்திலே அவர்களை அறியாத மரண பயம். தேசம் எங்கிலும் பாருங்கள், ஒருவனுடைய முகத்திலும் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எந்த இடத்தில் யார் மூலமாய் கொரோனா வந்துவிடுமோ அவனை அறியாத ஒரு மரண பயம். சாத்தான் மனிதனுடைய மனதிலே மரண பயத்தை உருவாக்கக்கூடிய காலம் இது. இப்படிப்பட்ட சாத்தானை ஜெயிக்க நாம் எம்மாத்திரம் யோசிக்கலாம்? என்னுடைய பலம் எம்மாத்திரம்? நான் சின்ன ஒரு இடத்திலே வசிக்கக்கூடிய ஒரு மனிதன், சின்ன ஒரு ஊழியத்தை பார்க்கக்கூடியவன், மகா பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த காலத்திலே, மகா பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லா விதமான மக்களும் மரண நித்திரையிலே கடந்து போகக்கூடிய இந்த காலத்திலே நான் நின்று கொண்டு என்ன செய்ய முடியும்? கிதியோனாகிய அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலத்தை கொண்டுதான், உன்னுடைய பட்டயத்தை கொண்டுதான் மீதியானுடைய தலையை உடைய பண்ண நான் காரியங்களை உருவாக்கப் போகின்றேன். இதே கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், பலவீனமுள்ள உன்னுடைய கைகளை பயன்படுத்தித்தான் சாத்தானுடைய பலமான அஸ்திராயுதங்களை நிர்மூலப்படுத்தப் போகின்றேன். இந்த பலவீனமாய் காணப்படக்கூடிய உன்னை பயன்படுத்தித்தான் எதிராளியினுடைய எல்லா விதமான பலமான ஆயுதங்களை, பலமான சத்துவங்களை, மரண நித்திரையை ஜனங்களுக்கு உள்ளாக மெய்யாகவே உருவாக்கக்கூடிய இந்த சாத்தானை தோற்கடிக்கக்கூடிய சத்துவமும் வல்லமையும் நான் உன்னுடைய கைகளிலே தந்திருக்கிறேன். அந்த ஒரு கிதியோனால் இந்த ஒரு காரியத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியல. போகக்கூடிய வழியில் கிதியோனை சில பேர் சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அவனை பார்த்து கேட்குறாங்க, கிதியோனை பார்த்து கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேசத்திலே கந்து வந்திருக்கக்கூடிய மீதியான ஜனங்களை நான் துரத்தி கொண்டு போகின்றேன், அவர்களை விரட்டி கொண்டு போகின்றேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிதியோனை நம்ப முடியல. இந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நீ எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் அந்த கிதியோன் சொல்கின்றான், நான் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு இந்த பட்டணத்தையும் நான் பழிவாங்காமல் போக மாட்டேன். என்னுடைய கரங்களை வலிமைப்படுத்த வேண்டியதை விட்டுவிட்டு நீங்கள் என்னுடைய கரங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்ததினாலே இந்த பட்டணத்திற்கும் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்து முடித்துவிட்டே தீர்வேன் என்று சொல்லி அவன் மெய்யாகவே மீதியான படைகளை தொடர்ந்து பிடித்து நிர்மூலமாக்கி போட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சாத்தானை அந்தந்த நேரத்தில் எதிர்க்கக்கூடிய பணி என்று ஒன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த நினைவு எனக்கு வருகிறது. யுத்தத்தில் ரெண்டு பரிமாணம், ஒன்று நம்மை மட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை, நம்மளை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை, நம்ம மேல ஆயுதங்கள் தாக்காதபடி, நம்ம மேல சத்துருடைய அஸ்திராயுதங்கள் வந்து நம்முடைய எல்லைகளை மெய்யாகவே அதமாக்காதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய நிலை. இரண்டு, சாத்தானையும் தாக்கி நம்மையும் காப்பாற்றி சாத்தானின் எல்லைகளை நம் வசமாக்கும் நிலை. இந்த நிலையைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உனக்கும் எனக்கும் தருகின்றார். மீதியானிய படைகளை வராமல் தடுக்கக்கூடிய கிதியோன் அல்ல, மீதியானியர்களை ஓட ஓட திரத்தி இனி மீதியானியர்கள் இஸ்ரவேல் மேல் தலையே எடுக்க முடியாத அளவிற்கு காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கான சத்துவங்களை கிதியோன் எப்படி பெற்றுக்கொண்டானோ அதே காரியங்களை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனமுள்ள நீதான் அவருக்கு தேவை, பலவீனமுள்ள பயமுள்ள நீதான் அவருக்கு தேவை. என்னால் என்ன காரியம் செய்ய முடியும் என்று சொல்லி மெய்யாகவே அச்ச உணர்வோடு கூட காணப்படக்கூடிய நீதான் அவருக்கு தேவை. உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை சாதிக்கிறேன் என்று கர்த்தர்
கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், யுத்தத்திற்கு நம்முடைய கைகளை பழக்க மையாகவே பழக்கப்படுத்தக்கூடிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையை பழக்கப்படுத்த ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், பலவீனமுள்ள உன்னை பலப்படுத்த அவரால் ஆகும் என்கின்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கருத்தாழ மிக்கதாய் உட்பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எதையும் சாதிக்கும் சத்துவம் பெற்றவனாய், எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவனாய் நீயும் நானும் கட்டாயமாய் உருவாக்கப்பட்டே தீருவோம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நிறைய விஷயங்களிலே அந்த பலமான காரியங்களை பார்க்கக்கூடிய நாம் பலவீனப்பட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், பலவீனமுள்ள ஒவ்வொருவனையும் பலமுள்ளவனாய் உருவாக்க என்னால் ஆகும் என்கிறதை கர்த்தராக தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்லக்கூடிய இந்த காரியங்களை பேசித்தான் உன்னுடைய கரங்களை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:40 அப்புறம் 57 முதல்ல 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:40 முதல்ல வாசிக்க கேளுங்க. தன்னுடைய தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றிலே இருக்கக்கூடிய ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 17:57 வாசிக்க கேளுங்கள். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக்கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையிலே இருந்தது. முதல்ல தாவீதுனுடைய கையில கூழாங்கல் இருந்துச்சு, இப்ப தாவீதுனுடைய கையில அந்த கோலியாத்தினுடைய தலை இருக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல தாவீது பலவீனம் உள்ளவனாய் கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த ஆற்றிலே காணப்படக்கூடிய கூழாங்கற்களை மெய்யாகவே நீ எடுத்துக்கொண்டு போ தாவீது, அந்த மகா பெரிய பெலிஸ்தியனை நான் உன்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் என்னுடைய பலத்தினாலும் சத்துவத்தினாலும் உன்னோடு கூட இருந்து உனக்காய் நான் யுத்தங்களை செய்ய போகின்றேன். இந்த தாவீதினுடைய காரியங்களை நம்ப சவுலினால் முடியல, தாவீதினுடைய சூழ்நிலைகளை விசுவாசிக்க இஸ்ரவேல் ஜனங்களால் முடியல, தாவீதினுடைய நிலைகளை நம்ப பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தினால் முடியல, தாவீதினுடைய அந்த நிலைகளை நம்ப அந்த பெலிஸ்திய சாம்ராஜ்யத்தினால் முடியல. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தாவீதை ஏளனமாய் பார்க்க துவங்கினார்கள். இந்த சின்ன தாவீது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்? மலையை போல காணப்படக்கூடிய கோலியாத்து, சிறு வயது முதற்கொண்டு யுத்தத்திலே தன்னுடைய சரீரத்தை பழக்குவித்த கோலியாத்து, மகா பெரிய பெலிஸ்திய ஜனங்களும் அவனுடைய யுத்தத்தினுடைய முறைமைகள் யாவற்றையும் கண்ணோக்கி பார்த்ததினால் தானே இந்த ஒரு தனி மனிதனை இஸ்ரவேலுக்கு உரதமாய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவன் மேல் மெய்யாகவே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்களே. இத்தனை பலம் நிறைந்த பெலிஸ்தியனாக காணப்படக்கூடிய கோலியாத்தை எதிர்க்க எந்த யுத்தத்தையும் பற்றி புரிந்து கொள்ளாது, எந்த ஆயுதங்களை பயன்படுத்த அறிவில்லாது, எந்த காரியங்களையும் செயல்படுத்த திறமையற்ற தாவீதினால் இந்த காரியங்களை செய்து முடிக்கிறது எப்படி? எல்லா ஜனங்களுடைய மனமும் மெய்யாகவே சோர்ந்து போயிற்று. ராஜாவாகிய சவுல் இவன் பேசின வார்த்தையும் இவன் பேசின வேகத்தையும் கேட்ட சவுல் சரி போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் யுத்தத்திற்குள்ளாக போகும்போது மீண்டும் சவுலினுடைய கண்கள் தாவீதையும் கோலியாத்தையும் பார்த்த பொழுது சவுலினுடைய உள்ளமெல்லாம் கரைந்து போக ஆரம்பித்து விட்டது. இவ்வளோ பெரிய மனிதனை எதிர்க்க இந்த சின்ன பையன் பேசின வார்த்தையை நம்பி நான் இவனை அனுமதிச்சிட்டேன். ஆனால் தாவீதுக்கு எவ்வளவேனும் அச்சமே இல்லை. இந்த கூழாங்கல்ல எடுக்க சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கூழாங்கலை நான் எடுத்தது எத்தனை உண்மையோ அதே போல இந்த கோலியாத்தனுடைய தலையையும் வாங்க ஆண்டவராகிய தேவன் எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லி விசுவாச நம்பிக்கையோடு கூட கடந்து போக துவங்கினார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இந்த கவனினால் கோலியாத்தை தாவீது மேற்கொண்டு அந்த கோலியாத்தனுடைய பட்டயத்தை வைத்து கோலியாத்தனுடைய கழுத்தை அறுத்து இப்பொழுது அப்னேரினால் அழைத்து கொண்டு போகப்பட்டான். சவுலுக்கு முன்பதாக சவுல் பார்க்கிறார், ஒரு சாதாரண கலத்தான தூக்கிட்டு போனான், ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் கோலியாத்தனுடைய தலையை வெட்டி கையிலே கொண்டு வருகிறாரே. இந்த பலமும் சத்துவமும் எங்கிருந்து அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது?
அது ஒருவேளை சவுலுக்கு தெரியாமல் இருக்கலாம், இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெலிஸ்திய சாம்ராஜ்யத்துக்கு மெய்யாகவே அந்த காரியங்கள் மெய்யாகவே அறியப்படாத ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக காணப்பட துவங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தாவீதுக்கு தெரியும், தேவன் என்னோடு இருந்தால் எதையும் சாதிக்க என்னால் முடியும் என்று. இந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், நம்முடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருந்தால் எதையும் சாதிக்க உன்னால் ஆகும், உலகத்தையே தலைகீழாய் திருப்பி போட உன்னால் ஆகும். எந்த உலகம் இந்த நாட்களிலே வாழ்க்கை வாழ லாயக்கற்றது என்று சொல்லி மனுஷர்களால் பேசப்படக்கூடிய உலகமாய் இருக்கிறது, எந்த உலகத்தை கண்டு இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்திற்கு முன்பதாக சமாதானத்தை தந்த இந்த உலகம், ஆனால் இந்த உலகத்தை இப்போது நாங்கள் பார்க்கும் போது பயப்படுகிறோம். நிறைய விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க பாருங்க, வெவ்வேறு கிரகங்களுக்கு அநேக விதமான சேட்டலைட்டை ஏவி விட்டு அங்கே மனுஷர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை உருவாக்கப்பட முடியுமா? இங்கு அநேகம் வியாதிகளினாலே, பலவீனங்களினாலே, பயங்களினாலே, நோய்களினாலே, பிசாசுகளினாலே இந்த உலகம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டாயிற்று. இனி இந்த உலகத்திலே வாழுகிறது எப்படி? இப்பதான் ரீசெண்டா கூட அந்த செவ்வாய் கிரகத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான வழிமுறைகள் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய ஒரு விண்கலத்தை ஏவ துவங்க ஆரம்பிச்சாங்க. மனுஷனுடைய மனம் பயம் கொள்ளக்கூடிய நிலை, மனுஷனுடைய மனம் இந்த உலகத்தை நேசித்தால், இந்த மனம் இப்பொழுது உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைகளை தலைகீழாய் புரட்டி போட யாரால் ஆகும்? இதை கேட்கும் உன்னாலும் என்னாலும் தான் ஆகும். நீயும் நானும் தான் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தை தலைகீழாய் புரட்டி போட உன்னாலும் என்னாலும் ஆகும். அன்றைக்கு பெலிஸ்திய சாம்ராஜ்யத்தை தலைகீழாய் புரட்டி போட்டது ஒரு சின்ன ஒரு மனிதனாகி தாவீது அல்லவா? இந்த பெலிஸ்தியருடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய பயம் யாவற்றையும் ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியிலே மாறப்படக்கூடிய சத்துவம் பெற்றவன் யாராய் காணப்பட்டான்? சின்ன தாவீதாக காணப்பட்ட அவன் தானே. அதே கர்த்தர் தான் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் மோசம் போக்கும் எல்லா சத்துவங்களை அல்லது இந்த உலகத்தையே புரட்டி போட, உலகத்தின் காரியங்களையே மேற்கொள்ள, உலகத்தையே மீண்டும் பழைய விதமாய் உருவாக்க நீயும் நானும் போதுமானவனாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உலகத்திலே யுத்தத்திற்காய் காணப்படக்கூடிய சாத்தானை மேற்கொள்ள தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தார். உலகத்திலே காணப்படும் பொல்லாத பிசாசின் ராஜ்யங்களை ஜெயிக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இந்த உலகத்தை ஜெயிக்க நான் உன்னை தனியனாக அனுப்பப் போகிறதில்லை, நானும் உன்னோடு கூட வரப்போகிறேன் என்று. தாவீதோடு கூட கர்த்தர் வந்த பொழுது எத்தனை பெரிய காரியத்தை, அசாத்தியமான காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தியமாய் மாறப்பண்ணின தாவீதை போல, அசாத்தியம் நிறைந்த இந்த உலகத்தின் காரியங்களை மாறப்பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த கர்த்தர் நம்முடைய கைகளை எப்படி பழக்கப்படுத்த ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், அவர் நினைத்தால் எதையும் செய்யக்கூடிய சத்துவம் பெற்றவர். இந்த உலகத்திலே காணப்படும் கொரோனா நோய் ஒருவேளை உனக்கு எனக்கு பயத்தை தரல, ஆனால் இந்த நோயை பார்க்கக்கூடிய கர்த்தர் பயப்படுவார்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒருவேளை மாஸ்க் கட்டிட்டு வருவார்னு யோசிச்சு பாருங்க. இல்லையே, அவர் ஆண்டவராகிய தேவனால் இந்த கிருமிகளை உருவாக்கவும் முடியும், இந்த கிருமிகளை அழிந்து ஓடப்படவும் முடியும். வெட்டுக்கிளிகளை கண்டு எகிப்து ஜனங்கள் எல்லாரும் பயந்தாங்க, தவளைகளை கண்டு எகிப்தின் மக்கள் எல்லாரும் பயந்தாங்க, கார் இருளை கண்டு எல்லா ஜனங்களும் பயம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமில்லாமல் விழுந்த எல்லா கல் மலைகளை கண்டு அந்த எகிப்திலே காணப்பட்ட எல்லா ஜனங்களும் பயம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் மோசே பேசின மாத்திரத்திலே ஒரே நிமிஷத்தில் எல்லா வெட்டுக்களிகளும் மகாபெரிய சமுத்திரத்திலே அப்படி தூக்கி எறியப்படவில்லையா? ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே தவளைகளுக்கு விரோதமாய் மோசே கட்டளையிட்ட பொழுது எல்லா விதமான தவளைகளும் ஒரே நாளிலே மரித்து மரணமடைந்து போய் தேசமே சுத்தமாக்கப்படவில்லையா? நீயும் நானும் ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் எழும்புகிறது உண்டானால் இந்த கொரோனா நோய் வைரஸ் ஒரே நாளில் செத்து ஒளிந்து போய் விடாதா யோசித்துப்பார். ஒரே நாளிலே அழிக்க தேவன் நம்மோடு கூட இருந்தால் போதும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தால் எகிப்தையே ஒழுக்கத்துவங்க ஆரம்பித்தான் மோசே. மோசையோடு கூட கர்த்தர் இருந்தால் இராணுவங்களின் அதிபதியாய் காணப்பட்ட பார்வோனே மோசைக்கு அஞ்சு நடுங்க துவங்க ஆரம்பித்தார். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தால் எகிப்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நாக்கும் மோசைக்கு விரோதமாய் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்.
கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த தேவன் உன்னோடு கூட இருந்தால் இந்த தேசம் முழுவதும், இந்த தேசம் அல்ல அகில உலகம் முழுவதையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சுத்திகரிக்க உன்னால் ஆகாதா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நம் கைகளை பழக்குவிக்கும் கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பழக்குவிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலையை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். எந்த காரியங்களையும் மேற்கொள்ள, எந்த காரியங்களையும் ஜெயிக்க, எந்த காரியங்களையும் தோற்று ஓட பண்ண, எந்த காரியங்களையும் முனை மழுங்க பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களுக்கு பழக்குவிக்கிறேன் என்று சொல்கின்றான். நம்முடைய காரியங்களிலே இந்த தன்மைகளைத்தான் நான் உருவாக்கி தருகின்றேன். இந்த சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை நீ உன்னோடு கூட வைத்துக் கொள்கிறது உண்டானால், எதையும் மேற்கொள்ள உன்னால் ஆகும், எதையும் தோற்கடிக்க உன்னால் முடியும், எதையும் ஜெயிக்க உன்னால் ஆகும், எவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவனாய் மாற உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தரை உன்னோடு வைத்துக் கொள்ள மெய்யாகவே நீ பழக்கப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறது உண்டானால், எதையும் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்படுகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான்காவதாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 இந்த வார்த்தையை சொல்கிறது. லூக்கா 9:62 கொஞ்சம் நிதானமாக விவாசிக்க கேளுங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன்னுடைய கையை வைத்து பின்னிட்டு பார்க்கக்கூடிய எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த பின்னிட்டு பாராத ஒரு நிலை, நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஆகான் என்கின்ற மனிதன், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினுடைய வார்த்தைகளை கேட்ட அனனியா சப்பிராள் என்கின்ற ஒரு குடும்பம், ஆண்டவராகிய தேவனோடு கூடவே மெய்யாகவே ஊழியம் செய்த யூதாஸ் காரியோத்து என்கின்ற மனிதன், இப்படிப்பட்ட அநேக மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரோடு கூட கடந்து போக ஆரம்பித்தாங்க, ஆனால் சில விஷயங்களை அவர்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவனை விட்டு வழி விலகி கடந்து போக ஆரம்பித்தாங்க. யோவான் 6:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி சீஷர்களாய் கடந்து வர ஆரம்பித்தாங்க. இயேசு சில உபதேசங்களை பேச ஆரம்பித்தார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நான் தான், என்னை புசிக்கிறவன் ஒரு காலத்திலும் இடருண்டு போகிறது இல்லை, என்னை நீங்கள் உட்கொள்ளுகிறது உண்டானால் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நித்தியமான ஆக்கிரை தீர்ப்பு உங்களை வாழ்க்கையிலே வராது, மரணத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் யோசித்தாங்க, இத்தனை நாள் வரைக்கும் நல்லா தான் இயேசு பேசி கொண்டு வந்தார், ஆனால் இப்பொழுது பேசக்கூடிய உபதேசம் கடினமாய் மெய்யாகவே காணப்படுகிறது, இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த இயேசுனுடைய சரீரத்தை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும், இந்த இயேசுவை இயேசுனுடைய இரத்தத்தை எப்படி நாங்கள் பருக முடியும். அவர் சொல்கின்றார், என்னுடைய இரத்தத்தை பருகி என்னுடைய மாம்சத்தை உட்கொள்ளுகிறவனுக்கு நித்திய மரணம் என்கின்ற ஆக்கிரை தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறார், எப்படி நாம் அவரை சாப்பிட முடியும். அது முதல் அநேகம் சீஷர்களிலே அநேகம் பேர் அவரோடு கூட நடவாமல் பின்னிட்டு போக ஆரம்பித்தாங்க. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய வழியும் நம்முடைய வழிகளும் ஒத்து போகாது இருக்கக்கூடிய நேரத்திலே பின்னிட்டு போகக்கூடிய நிலை. சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்கள், தேவனுடைய மார்க்கங்கள் உனக்கு எல்லா நாளிலும் சரியாக வராதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய மார்க்கங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மார்க்கங்கள், அது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய மனிதனுக்கு சரியாக இருக்காது. அந்த மார்க்கங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய எத்தனை பேர் தெரியுமா வழியிலே மாண்டு போனாங்க, எத்தனை பேர் மடிச்சு போனாங்க. அந்த காரியங்களை பேசக்கூடிய பிசாசு சொல்லுவார். இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது என்ன பேசினாங்க, கொஞ்சம் நீயா யோசிப்பார், பைபிள் இருக்கக்கூடிய வசனத்தை நீயே வாசிப்பார். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுக்கு பக்கத்திலே நெருங்கி சேரக்கூடிய எவனும் சாகிறான். இந்த கர்த்தர் இமையாகவே ஜனங்களை அழைத்து கொண்டு போய் வனாந்திர வெளியிலே அழிக்கக்கூடிய கர்த்தர். ஆகவே இவரை பின்பற்றுகிறது மகா பெரிய மேன்மையான காரியம் என்று சொல்லி நீ யோசிக்கிறது உண்டானால் தப்பான கணக்கை போடுறப்பா. ஆகவே இவரை விட்டு வழி விலகி கடந்து போய்விடு. சாத்தான் நிறைய நேரத்தில் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி போக துவங்க ஆரம்பித்தாங்க. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களில், உபத்திரவங்கள் வரக்கூடிய நேரத்தில், பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி கடந்து போனதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ருமேனிய நாட்டில் ஒரு முறை
கிறிஸ்தவர்கள் கொன்றளிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு காலம். அப்போ அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகம் கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக சபை போதகர்களை அவங்க துன்பப்படுத்தி அவர்களை மரணத்தின் ஊடாக நடத்தும்படிக்காக அவர்களை இயேசுவை விட்டு மெய்யாகவே மறுதளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி, இயேசுவை விட்டு மெய்யாகவே பின்னிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும்படி அங்கு தேசத்திலே சட்டங்கள் இயற்றப்பட்ட காலம். அப்போ ஒரு 10 போதகரை பிடிச்சிட்டாங்க. 10 போதகரும் வைராக்கியம் நிறைந்த போதகர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள், அந்த நாட்களில் ருமேனியா நாடு மகா பெரிய உரை பனி விழக்கூடிய ஒரு காலம், பனிக்காலம். அந்த பனிக்காலம் என்று சொன்னால் மைனஸில் போயிடும், மைனஸில் -10 -15 டிகிரி போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரை பனி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பெரிய பெரிய அதாவது ஸ்வெட்டர்ஸை, அதாவது அதனுடைய திக்னஸ் இவ்வளோ பெரிய திக்னஸாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் ஒரு 4-5 ஸ்வெட்டர்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அப்படித்தான் வரக்கூடிய நேரத்தில் இந்த 10 போதகரையும் அழைத்து ஒரு நதி, அந்த நதியெல்லாம் பார்த்தா முழுக்க அப்படியே வந்து ஐஸ் கட்டியாக போயிடுச்சு, பனிக்கட்டியாக போயிடுச்சு. அந்த நதியிலே காணப்படக்கூடிய ஐஸ் கட்டிகளின் மேல் நிர்வாண நிலையிலே நிற்கும்படிக்காக பணித்து தூரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், நல்ல அதாவது அந்த குளிர்காயக்கூடிய அளவிற்காக ஒரு பெரிய ஒரு கணப்பு ஒன்றை மூட்டி அந்த அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, இப்போ ஆண்டவராகிய தேவனை நீங்கள் மறுதளிக்கிறது உண்டானால் நேரம் செல்ல செல்ல இந்த டிகிரி மைனஸ் டிகிரி இன்னும் அதிகமாக்கப்பட்டு கொண்டே போயிடும். நீங்கள் உரை பணியில் உறைந்து நீங்கள் செத்து போயிடுவீங்க, ரத்தமெல்லாம் உறைஞ்சி நீங்கள் செத்து போயிடுவீங்க. நீங்கள் உயிரோடு கூட காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசுவை நான் மறுதளிக்கிறேன் என்று சொல்லி நேராக இந்த கணக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து, இல்லை என்றால் நீங்கள் மெய்யாகவே இந்த குளிரிலே உங்களுடைய ரத்தமெல்லாம் உறைந்து மாண்டு போகக்கூடிய நிலையை தள்ளப்பட்டு போய்விடுவீர்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜெனரலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான சோல்ஜர்ஸ் உட்கார்ந்துருக்கிறாங்க. தூரத்தில் பனிப்பாறைகளின் மேலாக இந்த 10 ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நிர்வாண நிலையில் கைகள் கால்கள் எல்லாம் நடுக்கம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில், குத்துகிறதற்கு வழி இல்லை, ரெண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டுக்கக்கூடிய நிலை, உரை பணியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், உடலெல்லாம் சிலிட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம், கொஞ்ச நேரத்தில் நான் நாடியெல்லாம் அப்படியே வந்து விடவிடன்னு சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு நேரம், என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. அதில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கவர்னருடைய கவர்னருடைய கண்களிலே ஒரு காட்சி ஒன்று தென்பட்டது. அவர் பார்த்துட்டே இருக்கிறார், என்ன ஒரு காரியத்தை பார்க்கின்றார், வானத்திலிருந்து 10 கிரீடம் இறங்கி வருகிறதை பார்க்கின்றார். 10 கிரீடமும் 10 பேருடைய தலையின் மேல் சூட்டப்படக்கூடிய நிலையைப் போல இந்த மனுஷனுடைய கண்களுக்கு அப்படி தோற்றம் அளிக்க துவங்கிற்று. பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அதில் ஒரு கிரீடம் மாத்திரம் மேலிருந்து கீழே வருகிறதும் பின்பு கீழிருந்து மேலேறி போகிறதுமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்த்த, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அந்த 10வதாய் காணப்பட்டக்கூடிய அந்த மனிதனுடைய சரீரத்தில் அந்த குளிர் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால நான் ஆண்டவராக தேவனை மறுதளித்து விட்டு இந்த கணப்புக்கு முன்பதாக நான் வந்து விடலாம் என்று சொல்லி யோசனையோடு கூட காணப்பட்ட நிலையை இந்த ஜெனரலுடைய கண்கள் பார்த்தது. உடனே வேகமாக தன்னுடைய ஆடையை அவன் களைந்தான். ஜெனரல் வேகமாக ஓடிப்போய் அந்த மனிதன் ஓடி வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் இவன் போய் நின்று கொண்டு தன் ஜீவனை ஆண்டவராக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். எதற்கு நான் இதை சொல்லுகின்றேன், பின்னிட்டு பாராத ஒரு நிலை. என்ன காரியம் நடந்தால், என்ன விஷயம் நடந்தாலும், என்ன சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், சாத்தான் அநேகம் போர் ஆயுதங்களை நமக்கு முன்பதாக அநேகமான காரியங்களை விரோதமாய் உருவாக்க ஆரம்பித்தாலும், ஒவ்வொரு இடத்திலும் பல முனை தாக்குதல்களை பொல்லாத சாத்தான் உருவாக்க ஆரம்பித்தாலும், அந்த அநேகம் விதமான பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்திலே வாளால் வெட்டுமடிக்காக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலும், தன்னுடைய சரீரத்தை தோல் அத்தனையும் உரிக்கப்படக்கூடிய நேரத்திலும், அநேக விதமான நெருப்புக்கு இரையாக்கப்படக்கூடிய நேரத்திலும், அநேக விதமான பயங்கரங்களிலும் சிங்கத்தினுடைய கெபிகளிலும் தூக்கி எறியப்படக்கூடிய நேரத்திலும் அவர்கள் கர்த்தருக்கு வைராக்கியம் காண்பித்தனுடைய காரணம் என தெரியுமா? கலப்பையில் ஒரு முறை நான் கைவித்து விட்டேன், இனி கர்த்தராகிய தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்காய் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தை ஒரு நாளும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த ஒரு வைராக்கியமான ஒரு நிலை ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும், அவர்களை அடிக்க அடிக்க, அவர்களை மோத மோத, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்க உருவாக்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் தன் வாழ்க்கையிலே வீறு கொண்டுகள ஆரம்பித்தார். தன் தன் ஸ்தானத்திலே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கும் மனிதனாய் புறப்பட்டு போக ஆரம்பித்தார். குண்டு துளைக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கினாங்க, அநேக விதமான மக்களை நெருப்புல கொண்டு போய் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க, நாக்கை பிடித்து வெளியே இழுத்து அந்த நாக்கை தரையோட அழித்து மெய்யாகவே கீழே தரையோடு கூட ஆணினால் கடாவி அந்த மனிதனுடைய ஜீவனை அழிக்கக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கென்று அவர்கள் வைராக்கியம் காண்பித்தனுடைய முகாந்திரம் என்ன தெரியுமா? வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கர்த்தராக தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை சரிவர அவர்கள் விளங்கிக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க.
தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்கள் ஜீவியத்தை திரும்பி கூட மெய்யாகவே பார்க்கவே இல்லை. தங்களுடைய ஓட்டத்தினுடைய லட்சியத்தை அவர்கள் ஒரு நாளும் மெய்யாகவே நிறுத்தி போடவே இல்லை. காரணம், கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால் கலப்பையில் ஒரு தடவை நான் கையை வச்சுட்டேன். இப்பவும் கூட கேட்கக்கூடிய உன் வாழ்க்கையிலேயோ என் வாழ்க்கையிலேயோ கர்த்தர் எதை விரும்புகின்றார்? நீ யுத்த வீரன் என்கின்ற ஒரு அழைப்பில் கையை வச்சுட்ட, இனி இந்த கையை நான் நிரந்தரமாக வைக்கலாமா வேணாமா சொல்லி யோசிக்காத. ஒரு முறை வைத்தாகி விட்டது உண்டானால் இனி அந்த பாதையை நோக்கி நீ கடந்து போக வேண்டும். இந்த வைராக்கிய நிலையை ஆண்டவராக தேவன் நம் வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய ஜீவியத்தில் எதை உருவாக்குகின்றார்? இயேசுவுக்கு விரோதமாய் வராத பாடுகளா? பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு எத்தனை பாடுகள்! சீஷர்களின் மூலமாய் வந்த பாடுகள், சூழ்நிலைகளில் மூலமாய் வந்த பாடுகள், பரிசேய சதுசேய மக்களால் வந்த பாடுகள், ரோம வீரர்களினால் வந்த பாடுகள், சொந்த சுய ஜனத்தினால் வந்த பாடுகள், எத்தனை பாடுகளையும் ஆண்டவராக தேவன் சகிக்கக்கூடிய கர்த்தர் எங்காகிலும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகி போகலாம் என்று சொல்லக்கூடிய யோசனை அவருடைய வாழ்க்கையிலே வந்ததா என்று பாருங்கள். காரணம், ஆண்டவராக தேவன் பேரிலே காண்பித்த அந்த வைராக்கிய நிலை. இந்த கடைசி கால கிறிஸ்தவருக்கு எது தேவை? ஒன்று, வாழ்வு, இல்லை என்றால் சாவு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நியதி. நான் கர்த்தராக தேவனுக்கென்று சாகும்படிக்காகவே பிறந்திருக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவராக தேவன் எருசலேமை நோக்கி கடந்து போக போகின்றார். திதிமு எனப்பட்ட தோமா அப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நாமும் சாகும்படி அவரை பின்பற்றுவோம் பாருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, நாம் சாகும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், கோதுமை மணியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோதுமை மணியை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாகும்படி நீயும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சாத்தானை அழிக்கும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சாவுக்கு இனமான காரியங்களை அழிக்கும்படியாக, சாத்தானோடுக்குள் நேருக்கிறதா யுத்தம் செய்யும்படியாக நீயும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவனே, கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வைராக்கியம் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வைராக்கியம் இல்லாத எந்த ஒரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் கிறிஸ்தவன் என்கிற ஒரு வார்த்தையிலே அழைக்கிறவர் அல்லவே அல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று அவன் எதையாகவும் தன்னுடைய வாழ்க்கையை சாதித்தே தீர வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி சாதிக்க ஆரம்பித்தார் பாருங்கள். பவுல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்காக எத்தனை விஷயங்களை சாதிக்க துவங்கினார் பாருங்கள். இன்னும் எத்தனை பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொலை செய்யப்பட்ட பேதுரு அப்போஸ்தலனை சொல்லலாமா? யாக்கோபை சொல்லலாமா? யூதாவை சொல்லலாமா? அந்திரேயாவை சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டவராக தேவனுக்கென்று ஜீவனை கொடுக்கிறதனுடைய காரணம் கர்த்தருக்கென்று எதையாகிலும் நான் சாதிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம். இதை கர்த்தர் தூண்டுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை ஆண்டவராக தேவன் வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். யுத்தத்துக்கு இதெல்லாம் தேவைப்பா, உன் கையை நான் பழக்க வைக்க போகின்றேன். எப்படிப்பட்ட கையாக? கலப்பையிலே வைக்கக்கூடிய கையை எடுக்கக்கூடிய கையாய் அல்ல, அதை உறுதியாய் பிடிக்கும் கையாய். சிலுவையின் மேலே வைக்கக்கூடிய கையை அந்த காரியத்திற்கும் காயத்திற்கும் பயந்து எடுக்கக்கூடிய கையாய் அல்ல, அதை உறுதியாய் மெய்யாகவே ஆவலாய் அரவணைக்கும் கையாய் உன் கையை நான் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். உபத்திரவங்களை கண்டு துவண்டு போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, உபத்திரவங்களை கண்டு மூர்க்கமாய் எழுகிறவன் தான் கிறிஸ்தவன். உபத்திரவங்களை கண்டு பயந்து ஓடுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, உபத்திரவங்களுக்கு நேராக தைரியமாய் எழும்பி நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். அந்த ஆவியைத்தான் நீயும் நானும் பெற்றிருக்கிறோம் பிரியமானவரே என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒன்று யோவானின் புஸ்தகம் 1:1-2 ஆகிய வசனங்களை வாசிங்க, கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. 1 யோவான் 1:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கின்ற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்த சாட்சியை நாங்கள் கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஆண்டவராக தேவனை நாங்கள் செவிபலி செய்தியாக பார்க்கல,
நாங்க யாரோ சொன்ன இயேசுவை விசுவாசிக்கும்படி நாங்க கடந்து போகல. யாரோ எங்களுக்கு ஆண்டவராக தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கர்த்தராக தேவன் என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், கர்த்தராக தேவன் என்றால் இத்தனை அதிசயங்களை செய்வார். யாரோ சொன்ன இயேசுவை நாங்கள் விசுவாசித்து கடந்து போகல. எங்கள் கண்களினால் கண்டவரை, எங்கள் செவிகளினால் நாங்கள் கேள்விப்பட்டவரை, எங்கள் கரங்களினால் நாங்கள் தொட்டு பார்த்தவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பரஸ்பரமான ஐக்கியம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். இந்த கடைசி கால கிறிஸ்தவருக்கு எதை ஆண்டவராகிய தேவன் அடிக்கடியாய் வலியுறுத்தி பேசுகிறார்? நாம் பேசியிருக்கக்கூடிய இந்த சிலிங்கன் ஸ்டோன் அந்த பகுதியில் நிறைய நேரங்களில் எந்த ஒரு வார்த்தை நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து நான் உங்களோடு கூட இன்சிஸ் பண்ணி பேசியிருப்பேன் என்று சொன்னால், கர்த்தரை ஒரு முறையாக நீ அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீ அடைகிறதான் பாக்கியம், அவரை அறிகிறதான் முக்கியம். இந்த அறியக்கூடிய அறிவின் மேன்மையினால்தான் சகல காரியங்களையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். ஆதி காலத்திலே காணப்பட்ட அப்போஸ்தலர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தராக தேவனுக்கென்று வைராகமாய் நின்றதனுடைய காரணங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் தாங்கள் கண்டவரை ஆண்டவராக தேவனை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய வைராகியம் பெற்றவர்களாய் விளங்கினாங்க. ஆண்டவராக தேவனோடு கூட அவர்கள் தங்கி தாவரித்ததினாலே கர்த்தர் என்றால் யார் என்கிறதை முக்கியமாய் முழுவதுமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்கு எது தேவை? எல்லா காரியங்களையும் சும்மா செவிவழி செய்தியாக கேள்விப்படக்கூடியவனாய் அல்ல, உன் தேவனை தடவியாகிலும் காண வேண்டும். அப்போஸ்தலர் நடைமுறைகள் 17:27 சொல்கிறது, நீங்கள் அவரை தடவியாகிலும் கண்டுகொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நீங்கள் அவரை அறியக்கூடிய அறிவினால்தான் இந்த உலகத்திலே காணப்படும் சாத்தானை ஜெயிக்க உங்களால் ஆகும். நீங்கள் அவரோடு கூட வைக்கக்கூடிய அந்யோன்யமான ஐக்கியத்தின் உறவினால்தான் இந்த பொல்லாத சத்துவ காரியங்களை நின்று உலகத்தை விடுதலையாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். யுத்தம் நம்முடையது பிரியமானவனே. யுத்தத்திலே ஜெயபலமாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன் கைகளை பழக்கமிக்கக்கூடிய நேரம் வந்தாயிற்று. உன் கைகளை மெய்யாகவே மெய்யாகவே இத்தனை நாட்கள் செயலிழக்கப்பட இருக்கக்கூடிய காரியங்களை தாண்டி உன் கைகளை இயக்கமுள்ள கைகளாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. உண்டானால் இந்த யுத்தத்திலே நான் உன்னுடைய கரங்களை பழக்கமிக்கக்கூடிய காரியங்களின் அடிப்படையிலே பெரிய காரியங்களை செயல்படுத்த உன்னால் ஆகும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எழுப்புதல் என்கிறது எங்கோ அல்ல, முதல் காலையும் யுத்த வீரனாய் காணப்படக்கூடிய உனக்குள் எழும்ப வேண்டும். நீ எந்திரிக்கணும். நீ சாத்தானுடைய சத்துவமான காரியங்களை அழித்து ஒழிக்க தேவன் என்னை அதிகாரப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமை என்னுடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். என்னுடைய பலவீனத்தை பலப்படுத்த அவரால் ஆகும். தேவன் என்னோடு இருந்தால் சகலத்தையும் சாதிக்க என்னால் முடியும். பின்னிட்டு பாராமல் கர்த்தராக தேவனை நோக்கி முன்னோக்கி ஓடக்கூடிய அனுபவங்களை கர்த்தர் எனக்கு தருகின்றார். அவரை தடவியாகிலும் கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் தருகிறார் என்கிற உணர்வு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது. உண்டானால் சாத்தா நிச்சயமாய் தோற்று போய் விடுவார். கர்த்தருடைய ராஜ்யம் உலகத்திலே மெய்யாகவே ஸ்தாபிக்கப்பட முடியும். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எழுப்புதலின் காலம், எழுப்புதலின் நேரம், சாத்தானை துரத்தக்கூடிய மகா பெரிய கடைசி நேரத்திலே வந்திருக்கின்றோம். இந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே உங்கள் கரங்களை கர்த்தராகிய தேவன் பழக்கவிக்கும்படி நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறது. உண்டானால் கர்த்தர் யுத்தத்திற்கு உங்களை பழக்க பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமைகளை நிச்சயமாய் தருவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ பேசி சொன்ன இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்கவிக்கும் வல்லமை நிறைந்த கர்த்தர், வெண்கல வில்லும் எங்கள் பயங்களினால் முறியக்கூடிய அளவிற்கான சத்துவங்களை உருவாக்கும் கர்த்தர், எங்கள் கைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகாரங்களை பயன்படுத்தும் தன்மை உள்ளதாக உருவாக்கவும், பலவீனத்தை பலப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தினால் பெரிய காரியங்களை சாதிக்கும் வல்லமைகளை கர்த்தராகி உம்மால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், கர்த்தரை எங்களோடு கூட வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாங்கள் உடைய மக்களாய் மாற்றப்பட வேண்டும் என்றும், பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி ஓடக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றும், இறுதியாக கர்த்தராகி தேவனை தடவியாகிலும் கண்டுகொள்ளக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே. எங்களையும் பழக்கவிக்கும்படி, எங்கள் கைகளையும் கர்த்தராகிய தேவன் பழக்கவிக்கும்படி இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் கைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த கடைசி காலம் யுத்தத்தின் மும்முரம் நிறைந்த இந்த காலங்களிலே இவர்களுடைய பணி பெரிதாய் விளங்கத்தக்கதாக இவர்கள் கைகளை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி வெண்கல வில்லும் முறைந்து போகும்படியாக இவர்களை யுத்தத்திலே ஜெயபலமாய் கர்த்தருடைய கரம் உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானின் சத்துவங்களை அதமாக்க ஒரு கூட்டம் ஜனங்களை இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தரில் எழுப்பி தருகிறதற்காய் நன்றி.
இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க துவங்கினதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தர் நிச்சயத்துக்குள்ள சத்தியமான வசனத்திலே நிலையாய் நிற்க கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமே. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யுத்தத்திற்கு நம்முடைய கைகளை பழக்க வைக்கக்கூடிய கர்த்தருடைய கரங்களிலே உங்கள் கைகளை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படவும் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவிலே மேன்மைப்படுத்தப்படவும் பின்னிட்டு போராத நிலைகளின் ஊடாக கடந்து போகும் தக்கதாக தேவன் உங்களை உருவாக்குகிறதை பிரத்யட்சமாய் நீங்கள் பார்க்க முடியும். சாத்தானுக்கு சாவு மணி அடிக்க தேவன் உங்களைத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகளை நீங்கள் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் செயற்கரிய காரியங்களை செய்ய உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.